தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்குமே வணக்கம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்மளுடைய ஓன் வாய்ஸ் வீடியோ வருது. ஏன் அப்படின்னா ஒரு சின்ன காரணம் தான். ஏன்னா கிட்டத்தட்ட நம்ம ஓன் வாய்ஸ் வீடியோ கடைசியாக போட்டது வந்து நாடார் மகாஜன சங்கம் எலெக்ஷனை பற்றி ரிவ்யூவும் ரிசல்ட்டையும் போட்டிருந்தோம். அதான் ஓன் வீடியோ. அதுக்கெல்லாம் ஒன் வீடியோ எதுவுமே போடல. இப்போ போகிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா நான் இதுக்கடையில் நான் போட்ட வீடியோஸ் எல்லாமே இன்டர்வியூஸ், பொலிட்டிக்கல் லீடர் ஸ்பீச்சு, மற்றபடி இந்த அரசியல் ஸ்பீச்சு, இந்த மாதிரி ஸ்பீச்சை எடுத்து தான் நான் வீடியோ போட்டிருந்தேன். நிறையா பேர் அது கமெண்ட்டில் வந்து சொன்னது, ஓன் வீடியோ ஒரு போட முடியாதா. நிறையா பேர் குறிப்பிட்டு இப்போ ரீசெண்டாக வந்த ரெண்டு மூணு கமெண்ட்ஸ்க்கான பதிலாக தான் நான் வந்து இந்த வீடியோவை பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. என்ன கேட்டிருந்தானே, காசுக்காக ஏன் அப்படி பண்ணுறேன், ஏன் ஓன் வீடியோ எடுத்து போட முடியாதா, ஏன் அடுத்த சேனல் போடாது, காப்பிரைட்டு தானே, காப்பிரைட்டு தான் நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. கமெண்ட்டில் அவங்களுக்கு திருப்பி நான் பதில் அளிச்சிருந்தேன், இது காப்பிரைட் தான், நான் உங்கள் சேனலில் தான் எடுத்தேன் போட்டேன். ஏன் போட்டேன், நீங்கள் சொன்னீங்க காசுக்கா, இட்ஸ் நாட், எனக்கு வந்து அது மேட்ரு, அந்த காசுங்கிறது ஒரு பொருட்டு அல்ல. நான் காசுக்காக ஒன்று சேனல் ஆரம்பிக்கல, இந்த காசு மட்டும்தான் அப்படின்னு கிடையாது. என்னோட ஒரு ஆசை, ஒரு பொலிட்டிக்கல் சேனல் நமக்குன்னு ஒரு பொலிட்டிக்கல் சேனல் இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. அந்த ஆசைக்காக ஆரம்பிச்சது தான் அந்த டிஎன் பொலிட்டிக்கல் சேனலை தவிர, மற்றபடி நீங்கள் சொன்ன மாதிரி அந்த காசுக்காக ஆரம்பித்தேன், அப்படி ஆரம்பிச்சிருக்குன்னு நினச்சேன்னா நான் ஆரம்பிக்கலை. அது ஒன்று. இன்னொன்று, ஓன் வாய்ஸ் போடல, ஓன் வாய்ஸ் வீடியோ போடல, இது நிறையா பேருடைய ஒரு கேள்வியிலாகவே நீ சுற்றி இருக்குது. அதாவது யாருன்னு தெரியாத வியூவர்ஸ் கேட்குறீங்க, அதே மாதிரி கூடி இருக்கவங்க கேட்குறாங்க, நீ தான் பேசுவீல, பேசி போடு வீடியோ அப்படிங்கிறாங்க. எதை வச்சு பேசி போடுவேன், எனக்கு தெரியும் என்னோடய நிலைமை, எனக்கு தெரியும். நான் வந்து ஃபோனில் தான் வந்து யூடியூப் சேனல் ரன் பண்ணிக்கிறேன், சிஸ்டமோ ஒரு லேப்டாப்போ அந்த மாதிரி ஒரு எதுவுமே கிடையாது. இன்ன வரைக்கும் தமிழில் எடிட் பண்ணுறதெல்லாம் என் ஃப்ரெண்டு தான் எடிட் பண்ணி தருவான். தமிழில் எடிட் பண்ணுற சர்ஃபெலாம் என் ஃப்ரெண்டு தான் எடிட் பண்ணி தருவான். அவன்கிட்ட ஃபெசிலிட்டி இருக்கும் என் ஃபோனில், அதனால் அவன் எனக்கு பண்ணி கொடுப்பான். என் ஃபோனில் அவ்வளோ ஆப் வச்சுருக்க முடியாது, அப்படி நிறையா விஷயம் இருக்குது என் ஃபோனில். அப்படி இருக்கும்போது கேமரா குவாலிட்டி, என் ஃபோன்லலாம் ஃபோட்டோ எடுத்து ஃபோட்டோ எடுக்க மாட்டேன், ஏன்னா அவ்வளோளவுக்கு கேமரா குவாலிட்டி இருக்காது. இப்படி இருக்கனால அது நான் ஓன் வீடியோ வந்து தவிர்த்தேன். அதான் ஃபஸ்ட் இதுக்கு முன்னாடி நான் ஒரு சேனல் வச்சுருந்தேன், அதில் ஓன் வீடியோஸ்லாம் போட்டிருந்தேன், ரீச் ஆகலை. ரீச் ஆகலைன்னா எப்படி சொல்கிறது, அப்போ ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடியே, ஒரு 3 வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடியே என்னோடய ஓன் வீடியோ போட முடிஞ்சிச்சு. அப்போ இப்போ புரிஞ்சு அந்த கேமரா குவாலிட்டி என்ன, நம்ம எப்படி பண்ணணும் எல்லாம் தெரிஞ்சிச்சு. இப்போவும் சொல்கிறேன், எனக்கு ரொம்ப ஆசை ஓன் வீடியோஸ் போடணும், ஒரு பொலிட்டிக்கல் சேனல் தான் வச்சுருக்கணும், நிறையா பேர் இன்டர்வியூ எடுக்கணும், நிறையா பேர் கேள்விகள் கேட்கணும், நிறையா பேரோட பற்றி நம்மகிட்ட பேசணும். இப்போ அரசியல் விமர்சகர்களை பற்றி நான் எடுத்து அதிகமாக போட்டிருப்பேன். எனக்கு வியூஸ் போனதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பின்னாடி பார்த்தீங்கன்னா, ஐயா ரவீந்திரன் துரைசாமி, சவுக்கு சங்கர் இவர்களை பற்றி தான் போயிருக்கோம். இவங்கள பற்றி கேட்டுக்கணும்ல, இவங்களோட உட்காந்து ஒரு நாள் பேசணும், இவங்களை வீடியோ எடுக்கணும். எனக்கும் ஆசைகள் இருக்குது, ஆசைகள் மட்டும் இருந்தால் பத்தாது, எக்கனாமிக்கலாக பொருளாதாரங்கிறது ஒன்று வேணும். இவ்வளோ பேசிக்கிருக்குல்ல, நான் அந்த வீடியோ பேசுகிறதுக்கு வாய்ஸ் கிளியராக இருக்குன்னு எவ்வளோ தூரம் தள்ளி வந்து நான் தனியாக பேசுகிறேங்கிறது எனக்கு தெரியும், ஏன்னா எங்கள் மைக் இல்லை. அதான் சொல்கிறேன், நீங்கள் சொல்லலாம் மைக் என்ன, ஒரு 500 ரூபா தானே வரும், 300 ரூபா தானே வரும், நீங்கள் சொல்லி. அதுவும் இல்லைன்ட்டேன், நான் படிக்கிறதா இந்த வேலையை பார்க்குறதா, ஆனால் இந்த வேலை எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால் பார்க்குறேன். அதனால தான் இந்த சேனல் வச்சுருக்கேன், இந்த சேனல் பிடிச்சிருக்கேன். நான் சேனல் 1K சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணுவோம் அப்படின்னா தெரியுமானா எனக்கு தெரியாது, ஆனால் ரீச் பண்ணுச்சு. உண்மையிலேயே எனக்கு ஒரு பெரிய அச்சீவாக தெரிஞ்சிச்சு, ஏன்னா இதுக்கு முன்னாடி ஆரம்பித்த சேனல்ஸ் எதுவுமே எனக்கு 500 ரூபாய் மேலே போனது கிடையாது. அப்போ ஃப்ரெண்ட்ஸ், நான் இதை எதார்த்தமாக ஆரம்பித்தேன், ஹாஸ்டலில் இருக்கிறோம் பசங்களோட, சரி நீ ஆரம்பிடா உனக்கு தான் பிடிக்குமே அப்படின்னு சொன்னானுங்க. எனக்கே தெரில, எனக்கு அவ்வளோ சப்போர்ட்டர்ஸ்னால் வருவாங்கன்னு தெரில, திடீர்னு 1K ரீச் ஆச்சு. வீடியோஸ் நான் இப்போவும் சொல்கிறேன், எனக்கு காப்பி வீடியோஸ் தான் போடுறேன், நான் இல்லைன்னா சொல்லலை. அதுக்கு என் மேலே காப்பி கிளைம் எடுக்கிறீங்களா, எனக்கு டிஎன் பொலிட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு வீடியோ சேனல் என்னுடைய வாய்ஸாக இருக்கணுங்கிறத ஆசை. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஓன் வீடியோஸ் போட முடியல, ஏன் அப்படி பண்ணுற அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அவங்களுக்கான ஒரே ஒரு பதில் நான் சொல்கிறது ஒன்றே ஒன்றுதான், என்னால் வீடியோ கண்டிப்பாக போட முடியும். இங்கே இருக்கிற டாப்பு, தமிழ்நாட்டில் இருக்கிற டாப்பு யூடியூப் பொலிட்டிக்கல் யூடியூப் சேனல்ஸ் மாதிரி என்னுடைய டிஎன் பொலிட்டிக்ஸ் இருக்கும் ஒரு நாள், அது கண்டிப்பாக அதுக்கு ஒரு நாள் வரும். அப்போம்போது என்னுடைய ஃபுல்ஃபில்லாக இந்த ஒர்க்கை என்னால் பண்ண முடியும். அது வரைக்கும் இந்த காப்பிரைட்ஸ் வீடியோ வருது, வீடியோ வருதுன்னு சொல்கிறவங்கள்ட்ட வந்து நான் என்ன சொல்கிறதுன்னு தெரில. வேணா ஒன்றும் இல்லை, நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்களேன், அவ்வளோ சொல்ல முடியும், ஹெல்ப் பண்ணுங்கள், மைக் வாங்கி தாங்க, கேமரா ஒன்று சாண்ட் வாங்கி தரீங்களா. எனக்கும் என்னுடைய நிலைமை பார்த்துக்கணும்ல, நான் வந்து காலேஜில் படிக்கிறேன், அப்போ என்னால் அந்த இதை தாண்டி வர முடியல, நான் அந்த சீரிஸை இது பண்ணணும் அப்படி அந்த சேனலையும் பார்த்துக்கணும்னு ஒரு இதாக பண்ணிக்கிறேன். பட் நீங்கள் சொன்னதில் எனக்கு வந்து உங்கள்கிட்ட வந்து தேங்க்ஸ் சொல்லணும்னு வச்சு, இன்னமும் போடுற வீடியோக்கள் கண்டிப்பாக ஓன் வீடியோஸாக இருக்கும் அதிகமாக அப்படிங்கிறதா என்னுடைய திங்காக இருக்குது. நீங்கள் எனக்கு ஒரு மோட்டிவேட்டர் மாதிரி தான் இருக்கீங்க. கண்டிப்பாக உங்களுக்காக இல்லைனாலும் எனக்காக, என்னுடைய கோலுக்காக கண்டிப்பாக நான் ஓன் வீடியோஸ் போடுவேன். என் சேனல் கண்டிப்பாக பெரிய ஒரு பொலிட்டிக்கல் சேனலாக இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். வேறு என்ன பேசணும் அப்படின்னா, நான் திட்டம் போடல, திடீர்னு அந்த கமெண்ட்டை வாட்சி பார்த்தோம் மனசு மாறிருந்துச்சு, சரி உங்களுக்கு பதில் சொல்லணுமே, சரி ஓன் வீடியோ தானே கேட்டீங்க, அது இப்படியே போட்டுருவோம்.
ஃபேஸ் கண்டிப்பாக என்னுடைய ஓன் வீடியோஸ் வரங்காலங்களை நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்கள். நன்றி.